ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் டூ எக்ஸாம் 2024. ஸோ இது வந்து 2030 போஸ்ட்டுக்கிட்ட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாம் டேட்டும் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இதில் ஓரளவுக்கு இப்போதைக்கு இந்த குரூப் டூ வந்து நமக்கு நடந்து வந்திருக்கு. ஸோ அது ரிலேட்டட் சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே சில அப்டேஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும், சிலபஸ் பேஸ்டாக, பிகாஸ் மெயின்ஸ் எல்லாமே பேட்டர்ன் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம அடுத்தடுத்த இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணிப்போம். பட் இப்போதைக்கே நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 மாதம் கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த 4 மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ சில விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஜென்ரலாகவே நான் வந்து இந்த 8-step ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி ஃபார்மேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம் பற்றி கிளியராக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கான சரியான வழிகாட்டுதல், சிலபஸ், ஸ்டடி பிளான், புக் சோர்ஸ், நோட்ஸ் மேக்கிங், டெஸ்ட் ப்ராக்டிஸ், ப்ரீவியஸர் குவஸ்டின்ஸ். ஸோ இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். இது வரைக்கும் நமக்கு குரூப் டூ எக்ஸாம்ஸ் ஒரு பேட்டர்னில் வந்து நடந்து வந்திருக்கு. ஸோ அது அப்புறம் இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஆர்சிலேருந்து சில அப்டேட்ஸ் வந்திருக்கு அது. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே இன்னும் இந்த எக்ஸாம் சம்மந்தமான கிளியர் டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அப்டேட் பண்ணிப்போம். இப்போதைக்கு நம்ம சில பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். பிகாஸ் ஜூனில் வந்து நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதம் இருக்கும். அப்போ உட்காந்து படித்து பெருசாக தான் வந்து கவர் பண்ண முடியாது. அதனால் இப்போவே ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ இதில் வந்து மெயினாக இந்த எக்ஸாம்ஸ் டீட்டெயில்ஸில் வந்து நான் 4 விஷயம் வந்து சொல்ல போகிறேன். இந்த எக்ஸாம் சம்மந்தமான பேசிக்கான டீட்டெயில்ஸ், அப்புறம் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, அண்ட் குவாலிஃபிகேஷன், அண்டு எக்ஸாம்ஸ் டைப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 28th, அதாவது அந்த மந்தோட எண்டு, ஜூன் எண்டில் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷனே வருது. ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கையில் ஒரு 3 மாதம் தான் இருக்கும், 90 நாள் கிட்ட தான் இருக்கும். ஸோ இப்போதுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 130 நாள் கிட்ட இருக்கும். ஸோ எக்ஸாம் டேட் வந்து 28 கொடுத்துருக்காங்க, செப்டம்பர் 28. வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேக்கன்சி தான், கிட்டத்தட்ட 2030. ஸோ மெயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1:10 ரேஷியோவில் வந்து எடுப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு ஒரு 21,000 பேர்கிட்ட எடுப்பாங்க. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸை வந்து ஸ்ட்ராங்காக கிளியர் பண்ணால் நம்ம மெயின்ஸ் வந்து சூப்பராக வந்து படிக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் ஜென்ரலாக வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏக்கு காமனாக வந்து ப்ரிலிம்ஸ்ன்றது எப்பயும் மாதிரி நடக்கும். ஆனால் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது இப்போ நீங்கள் வந்து எழுதியிருப்பீங்க 8 மார்க்கு, 12 மார்க்கு, 15 மார்க் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆன்சர்ஸ் வந்து எழுதுவீங்க. இதே 2A வந்து பார்த்திங்கன்னா, பிகாஸ் இது வந்து ஆஃபீஸர் கேடர், இது வந்து கொஞ்சம் அசிஸ்டன்ட் கேடர் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் மெயின்ஸ் வந்து உண்டு இதுக்கு. அப்புறம் குரூப் 2 அண்ட் குரூப் 2A ரெண்டுத்துக்குமே வந்து இன்டர்வியூ இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் டிஎன்பிஆர்சிலேருந்து வெளியிட்டது ப்ரிலிம்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் ஆப்டிடியூட் அண்ட் லாங்குவேஜ் எப்பயும் போல தான் 100 மார்க்ஸ், 25 அண்ட் 75. ஸோ லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து இருக்குது. ஸோ இங்கிலீஷ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஸ்ட்ராங்காக வந்து படிக்கலாம். அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இதுதான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு காமன் தான், குரூப் 2 அண்ட் குரூப் 2A. ஆனால் குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஜிஎஸ் ஃபுல்லாக டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து இருக்குது. இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து குவாலிஃபையிங் பேப்பராக இருக்குது. அதுக்கடுத்தது குரூப் 2A-ஓட மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உண்டு, இதில் இருக்கிற ஜிஎஸ்ஸும் உண்டு, அது தவிர்த்து ரீசனிங், லாங்குவேஜ் டெஸ்ட்டு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஏபிசிடி அப்ஜெக்டிவ் டைப் ஆப்ஷனில் தான். ஸோ ஜிஎஸ் மட்டும் டிகிரி ஸ்டாண்டர்ட், மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான்.
ஸோ இது எல்லாமே ஸ்கோரிங் பேப்பராக இருக்க போகுது. ரீசனிங், லாங்குவேஜ் இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறது எல்லாமே மெயின்ஸ்லேயும் குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ இதுதான் ஜென்ரலாக இந்த எக்ஸாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள போஸ்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தா ஜென்ரலாக வந்து ஆஃபீஸர்ஸ் கேடர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூவில் வரும். அதாவது நீங்கள் மெயின்ஸை டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதுறதுல வரும். இதே வந்து ஓரளவுக்கு அசிஸ்டன்ட் கேடர் அதெல்லாம் இப்போ வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் கேடர் வந்து குரூப் டூ, அசிஸ்டன்ட் கேடர் குரூப் டூ ஏ, இதே ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி இருந்தால் அது குரூப் ஃபோர். இதில் ஹையஸ்ட் லெவல் போஸ்டிங் வந்து எல்லாமே குரூப் ஒன்னில் வந்து வருது. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு வந்து குரூப் டூ மீன்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதி போகிறீங்கன்னா ஆஃபீஸர் கேடர் போஸ்ட் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாமே பெரிய பெரிய போஸ்டிங் தான் வரும், முனிசிபல் கமிஷனர். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஹையஸ்ட் லெவல் போஸ்டிங் இது தான் குரூப் டூவில். இதுக்கெல்லாம் கார் எல்லாமே நமக்கு தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து சப் ரெஜிஸ்டர், நெக்ஸ்ட் ஜேஇஓ ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், நெக்ஸ்ட் ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். ஸோ இதெல்லாமே வந்து செக்ரட்டரியேட்டில் தான் ஜாப் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர், இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் இனிஷியலாக லோ சேலரி போஸ்ட் இது தான். ஆனால் இதில் வந்து இனிஷியலாக நம்ம போயிட்டால் அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ்ன்றது ஹை லெவலில் வந்துட்டு இருக்கும். ஆர்ஏ ரெவன்யூ அசிஸ்டன்ட், நெக்ஸ்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், நெக்ஸ்ட் டெப்யூட்டி தாசில்தார். ஸோ எல்லாமே ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸில், ஒரு 10 இயர்ஸில் இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து கலெக்டர் வரைக்கும் 10 to 15 இயர்ஸில் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஆர்டிஓ டிஆர்ஓ சப் கலெக்டர். ஸோ இது வந்து ஒரு இந்த போஸ்ட்டு சூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பெட்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உண்டு. ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக ஆஃபீஸர் கேடர் போஸ்ட். இதிலே வந்து கொஞ்சம் அசிஸ்டன்ட் கேடர் அப்படியே குரூப் டூ ஏல வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ குரூப் ஃபோரில் தான் பார்த்தீங்கன்னா 10th 12th அந்த மாதிரி சொல்லிடலாம். ஆனால் குரூப் டூ வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் தான். ஸோ இதில் வந்து சில போஸ்டிங்ஸ்க்கு இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் உண்டு, பிகாம் எம்காம். இது எல்லாமே நமக்கு இன்னும் கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம கிளியராகவே வந்து பார்ப்போம். பொதுவைக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் இந்த எக்ஸாம் வந்து படிக்கலாம். நெக்ஸ்ட்டு 10th 12th டிகிரி இது ஒரு ஆர்டர், இல்லை 10th டிப்ளமோ டிகிரி இது ஒரு ஆர்டர். ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் நீங்கள் முடிச்சிருந்தா இந்த எக்ஸாம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 18 ஏஜ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் தான் படிக்க முடியும். ஆனால் அதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. கிட்டத்தட்ட வந்து இப்போ 59 கிட்டவே வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் அந்த ஏஜ் இருக்கிறவங்களும் இந்த எக்ஸாம் படித்து எழுத முடியும். நெக்ஸ்ட் எக்ஸாம் டைப், ஸோ குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ இதில் வந்து லெவல் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான் குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ ரெண்டு பேருக்குமே. ஸோ 200 questions வந்து கேட்பாங்க, 3 hours 300 marks. 100 questions வந்து லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ், 25 questions ஆப்டிடியூட், 75 questions ஜிஎஸ். ஸோ ஓரளவுக்கு இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ்ல சில செலக்டிவான டாபிக் வந்து படித்தாலே இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். பட் அதே சமயத்தில் படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா ப்ராக்டிஸும் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லெவல் டூ, லெவல் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் அப்ஜெக்டிவ் டைப்பு. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜிஎஸ், ரீசனிங், லாங்குவேஜ் டெஸ்ட் இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இதே குரூப் டூ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் ஜிஎஸ், இதுதான் ஓவரால் வந்து இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிய வைக்கணும்னு நினச்சேன். பிகாஸ் இந்த எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணுங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி அண்டு சில இது நோக்கத்தோடு படிங்க, இந்த போஸ்டிங்ஸ் வாங்கணும் அந்த மாதிரி ஒரு நோக்கம். அப்புறம் இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சில் வெளியிட்ட அந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு இந்த எக்ஸாமை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்தடுத்த வீடியோவில் நான் இந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டிஎன்பிஎஸ்சிலேருந்து தரது தவிர்த்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சோம், சிலபஸ்லேருந்து எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், டைம் கம்மியாக தான் இருக்குது. அதுவும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறேங்க. நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி இருக்கும்.
ஸோ கொஞ்சம் இப்போதுலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்காவது கொஞ்சம் டைம் இருக்குது, படிங்க. தேங்க்யூ.